வணக்கம். சுஜாதாவின் சிவந்த கைகள் என்ற குறுநாவலின் இரண்டாவது பகுதி கலைந்த பொய்கள். இந்த நாவல் செகண்ட் பார்ட் இல்லைன்னா அது ஒரு சுகம் இல்லை. அது முடிக்கிறதுக்கு அது செகண்ட் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கலைந்த பொய்கள் பாகம் ஒன்று. ஒன்று இரண்டு இருபது. நிமிர நிமிர கட்டடத்தின் மாடிகள் கணக்கில்லாமல் மேற்சென்று மேகத்தை விரும்பின. பெர்ஸ்பெக்டிவ் அவசரத்தில் சுருங்கி பெங்களூரின் நீலவானத்தை குத்தி பார்க்கும் காங்கிரீட் சாக்லேட். ஆயிரம் கண்ணாடி ஜன்னல்களில் சிரஸ் மேக தீற்றல்கள். ரேவதி கை கடிகாரத்தை பார்த்து கொண்டாள். அப்பாவின் கடிகாரம். அப்பாவுக்காகத்தான் இப்போது இந்த பிரம்மாண்ட வாசல்படியை மிதிக்கிறாள். 10 மணிக்கு வர சொல்லியிருக்கிறார்கள். ரேவதி 9:30-க்கே வந்துவிட்டாள். பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டிய சமயத்தை சரியாக கணக்கிட்டு 6 மணிக்கே எழுந்து குளித்து அப்பாவின் படத்தை ஒருமுறை நமஸ்காரம் பண்ணிவிட்டு தன் சீலைகளிலேயே உன்னதமான அந்த லேசான இரத்தம் கலந்த பிங்க் நிற சாரி அணிந்து கொண்டு படிப்படியாக மேலே சென்றாள். சாரியை சரியாக்கி கொண்டாள். எங்கோ பின்புறத்தில் லேசாக உள் பாவடை தெரிகிறதோ என்று உள்ளுணர்வு உறுத்த சற்று நின்று தழைத்து கொண்டாள். முகத்தில் வியர்வையை துடைத்து கொண்டாள். மிதியடியில் ஆர்கே என்ற எழுத்துக்கள் அவளை வரவேற்றன. இத்தனை பெரிய கம்பெனிக்கு இத்தனை சிறிய போர்டா? எஸ் ப்ளீஸ். வரவேற்பில் இருந்த பெண் அவளை வர்க்க போராட்டம் கண்ணில் தெரிய பார்த்தாள். ஒரு மைக்ரோ செகண்டில் ரேவதியின் சமூக நிலைமை, அந்தஸ்து, தோற்றத்தில் உள்ள குறை எல்லாவற்றையும் ஆராய்ந்தாள். என் பேர் ரேவதி. ஆர்டரை காட்டினாள். ஓ, நீங்கள் தானா? வெல்கம் என்று உடனே மலர்ந்து, மிஸ்டர் விக்ரம் உங்களுக்காக காத்திருக்கார். ரூம் நம்பர் 306, 3வது மாடி, லிஃப்டில் போங்கள். கடிதத்தை திருப்பி கொடுக்கும்போது அவள் பார்வை ரேவதியின் மேல் சற்று பொறாமையுடன் ஒரு கணம் தங்கியது. லிஃப்டில் மெலிதான பாப் சங்கீதம் கேட்டது. எதிரே கண்ணாடியில் மறுபடி ரேவதி தன்னை பார்க்க விருப்பமில்லாமல் வெற்று பார்வை பார்த்தாள். ஐஸ்கிரீம் வர்ண கார்பெட்டை மிதிப்பதற்கே தயக்கமாக இருந்தது. ஏர் கண்டிஷனரின் குரல் சன்னமாக கேட்டுக்கொண்டிருக்க தயக்கத்துடன் 306 சென்று லேசாக தட்டினாள். என்டர். கதவை எப்படி திறக்கும் என்று தெரியவில்லை. தள்ளி பார்த்தால் டைட்டாக இருந்தது. என்டர் என்று இப்போது அந்த பக்கம் அதட்டியது. திடீரென்று கதவு வெடித்து திறந்த ஹூ த ஹெல் என்று துவங்கிய விக்ரம் உடனே பிரேக் போட்டு, ஓ ரேவதியா, இத்தனை சீக்கிரம் வந்துட்டியா? உள்ளே வா, வெல்கம். மைத்ரே, இவ தான் நான் சொன்னேனே, ரேவதி. ஓ எஸ், நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்கல்ல? பார்த்துருக்கேன் மிஸ்டர் விக்ரம். அவள் அப்பா இறந்தபோது நான் தான். பாவம் ஈஸ்வரன், சச் எ கிரேட் மேன். சரி சரி, லெட்ஸ் நாட் கோ இன் டு தட் அகேன். ரேவதி, ஐம் ஸோ கிளாட். மைத்ரே, இவன் நம்ம ஆஃபீஸ்லேயே உனக்கு அண்டர்ஸ்டடியாக வேலை செய்யட்டும். நான் சூப்பரண்ட்டுக்கிட்ட முன்னாலே சொல்லிட்டேன். இவளுக்கு உட்கார ஒரு டேபிள் சேர் ஏற்பாடு பண்ணு. ரிலாக்ஸ் ரேவதி, இன்றைக்கி உனக்கு வேலை லைட்டாக தான் இருக்கும். வேலையில் சேர்கிறதுக்கு உரிய எல்லா கையெழுத்தும் போட்டுட்டு கொஞ்சம் ஜகா வாங்கிக்கோ. நாளைக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். எஸ் சார் என்றாள். சாரெல்லாம் வேண்டாம், விக்ரம்னே கூப்பிடு. எஸ் சார். மைத்ரேய அசந்தர்ப்பமாக சிரித்தாள். உள்ளே பஸ் ரோலிக்க விக்ரம் இன்டர்காமில் தட்டி, எஸ் என்றான். எம்டி கூப்பிட்டுக்கிறாராம். ஓ எஸ் சார், ஐ எம் கம்மிங் என்று விக்ரம் சொல்லிவிட்டு எம்டி கூப்பிட்றாரு. பம்பாயிலிருந்து ஃபோன் வந்தால் விவரம் கேட்டு வை என்ன என்று ரேவதியை பார்த்து கண்களால் சிரித்துவிட்டு சென்றான். உட்காரு என்றாள் மைத்ரேய். ரேவதி அங்கே இருந்த ஒரே ஒரு உபரி நாற்காலியில் தயக்கத்துடன் உட்கார்ந்தாள். மைத்ரேய் அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருக்க ரேவதி கொடுத்த கடிதங்களை மேம்போக்க ஆராய்ந்தாள். பிஎஸ்சி பாட்டனி சாரி தான். டைப்பிங் தெரியுமா? தெரியாது. ஆஃபீஸ் சம்மந்தமாக வேறாவது தெரியுமா? தெரியாது. வெரி குட். கொஞ்ச நாள் அலங்காரமாக ஆயிரு. டெஸ்பேச்சில் போடணும்னு தான் சொல்லியிருக்கார் விக்ரம். பார்க்கலாம். ஈஸ்வரன், உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் என்றாள். ரேவதிக்கு மழுக்கென்று கண்களில் நீர் முட்டியது. அப்பாவுக்காகத்தான், அவருடைய நல்ல குணத்துக்கு தான் விக்ரம் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கார். பயப்படாத, வேலை கத்துன்றலாம். நான் சொல்கிறத மட்டும் உருப்படியாக ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆஃபீஸில் 40 பெண்கள், 160 ஆண்கள். அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே. என்ன சாப்பிட்ற? காஃபி? நான் காஃபி அதிகம் சாப்பிட்றதில்ல. பின்ன என்ன, ஹார்லிக்ஸா? எதற்காக இதெல்லாம் சிரிக்கிறாள்? ரேவதி சுற்றிலும் பார்த்தாள். ஆஃபீஸின் முன்னரை அது. மைத்ரேய்க்கு முன்னால் ஒரு டைப்ரைட்டரும் அழகான பிளாஸ்டிக் வர்ண தட்டுகளில் கடிதங்களும் இருந்தன. விக்ரமின் அறை திறந்திருந்தது.
அழைப்பு மணியை அழுத்த வெள்ளை வெள்ளையர் சேவகன் ஒருத்தன் வந்து மௌனமாக நின்றான். முனிப்பா, இதை கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கொடுத்து இந்த அம்மா இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களாம் சொல்லு. ஒரு ஜாயினிங் ரிப்போர்ட் ஃபார்ம் வாங்கிட்டு வா. இவங்களுக்கு அப்படியே ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொண்டு வா. வேண்டாம் மிஸ், மிஸ் இல்லை மிஸ்ஸஸ், தாலியை எங்கே காணும்? ரவிக்கைகள் ஒழித்து வைத்திருப்பாளோ? ஒழித்து வைப்பதற்கு அதிகம் ரவிக்கையுமே இல்லையே. மைத்ரி புருவத்தை திருத்தி இருந்தாள். முணுக்கென்றால் நழுவி விடக்கூடிய ஷிஃபான் சாரி அணிந்திருந்தாள். அவள் நகங்களில் முத்தும் ரோஜாவும் கலந்திருந்தது. லிப்ஸ்டிக் ஈரமாக ஒளிர்ந்தது. ரேவதி தன் கை நகத்தை பார்த்து கொண்டால் சின்னாபின்னமாக கடிக்கப்பட்டிருந்தது. முனியப்பா போவதற்கு முன் சற்று தயங்கி ரேவதியை முழுசாக பார்த்தான். என்ன பார்க்குற, நம்ம ஈஸ்வரையாவோட மக அப்படிங்களா? இப்போது முனியப்பாவின் கண்களில் சிநேகம் தென்பட்டது. சிரித்து விட்டு சென்றார். அப்பாவை எல்லோரும் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். மைத்ரி, வா, உன்னை செக்ஷனில் மற்றவங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வா என்று எழுந்தாள். பம்பாயிலிருந்து கால் வந்தா? வந்தால் செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. வந்து முதல் நாளே கம்பெனிக்காக உழைக்காதே, வா போகலாம். ரேவதி அவள் பின் சென்றாள். இத்தனை வருஷம் இந்த ஆஃபீஸில் அப்பா உத்தியோகம் பார்த்துருக்கார். இதுவரை நான் ஒரு முறை கூட இங்கே வந்ததில்லையே. வர பிரமேயமே ஏற்படவில்லை. அப்பா ஆஃபீஸையும் வீட்டையும் எப்போதுமே கலக்காதவர். அப்பா அப்பா, ஏன்ப்பா, ஏன் இறந்து போனீர்கள்? அதுவும் தற்கொலை, ஏன் ஏன்? மைத்ரி ரேஸ் குதிரை போல நடந்து ஒரு கதவை திறந்து, இதுதான் டிபார்ட்மெண்ட் என்றார். பல பேர் லெட்ஜர்களிலிருந்து நிமிர்ந்து உடனே பார்வை சரித்து கொண்டார்கள். அதப்பா இருந்த மேஜை காலியாக இருக்கே, அங்கே தான் உங்கள் அப்பா உட்கார்ந்திருந்தார். அதை கலக்கவே இல்லையா? இன்னும் இல்லை, யாரும் போஸ்ட் ஆகலை. அங்கே பாரு, தக்காளி பழ சாரி கட்டின்னு இருக்காளே சத்யவதி, பஞ்ச் ஆப்ரேட்டர். பம்பு ஜாஸ்தி, மற்ற பேர் எல்லோரும் பரவாயில்ல. அந்த பக்கத்தில் பச்சையாக சட்டை போட்டுட்டு கால் மேலே கால் போட்டுருக்கானே, அவன் பேர் சுந்தர்ராமன். அவங்ககிட்ட அதிகம் பழகாதே. ரேவதி கவனிக்காமல் அந்த காலி மேஜையை பார்த்து கொண்டிருந்தாள். கிட்ட போய் பார்க்கலாமா? அவனையா? கூடாது. இல்லை, அப்பாவுடைய மேஜையை. ஓ, தாராளமாக வா. இருவரும் மெல்ல நடக்க அப்பாவை அணுகுவது போல இருந்தது. மற்ற பேர் சற்று வேலையை நிறுத்தி அவள் வருவதை தாழ்ந்த குழல்களில் பேசிக்கொள்வது தெரிந்தது. இதுதான் ஈஸ்வரனோட மக, புதுசாக சேர்ந்திருக்கிறான் என்று பேசிக்கொள்கிறார்கள் போலும். ஈஸ்வரன் மகள் ஈஸ்வரன் விட்டு போன காலி மேஜை கிட்டத்தில் பார்த்தாள். சின்ன காத்ரேஜ் மேஜை கண்ணாடிக்கு கீழ் பாலமுருகன் படம் ஒன்று இருந்தது. அப்பா கைப்பட்டு எழுதிய ஒரு வாக்கியம் சருகியிருந்தது. அயராமல் சளைக்காமல் உண்மையை தேடு. ரேவதிக்கு இப்போது கண்ணீரை அடக்க முடியவில்லை. அப்படியே மேஜை மூல் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். அப்பா அப்பா என்று சன்னமாக வியர்த்தவாது கூப்பிட்டு கொண்டே அழ. மற்றவர் முழு கவனமும் ஈர்க்கப்பட்டு பலர் அவள் அருகில் வந்து சூழ்ந்து கொள்ள, என்னம்மா என்னாச்சு என்று மைத்ரேயை சற்று கலவரத்துடன் கேட்க, ரேவதி இப்போது தன்னை அடக்க முடியாமல் தரையில் உட்கார்ந்து கொண்டு எழுந்தாள். ஈஸ்வரன் டாக்டர் சார், பாவம், மேஜையை பார்த்து தான் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. தண்ணி கண்டாங்க இல்லையா? டொரினா கொண்டு வாங்க, கூட்டம் போடாதீங்க. ஏமா, அவர் ரொம்ப நல்லவர்மா. ரேவதி கண்களை துடைத்து கொண்டால் தெளிவான குரலில், ஏன் சார் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே, யாருக்காவது காரணம் தெரியுமா? அப்போ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டார் சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார், யாராவது சொல்லுங்கள் சார். அது ஒரு ஆக்சிடென்ட்மா, அவர் தற்கொலை செஞ்சுக்கல. இல்லை இல்லை என்று தலையை பலமாக ஆட்டினாள். இந்த பாருமா, சென்றதை மறப்போம். இப்போ அவர் ஏன் செத்தார்னு கண்டுபிடிக்கிறதுல அவர் திரும்பி வரப்போகிறாரான்? இல்லை, எதுக்காகமா மனசை போட்டு குழப்பறீங்க? வேண்டாம், எழுந்துருங்க எழுந்துருங்க. என்னது ரேவதி, நீ படித்த பொண்ணு இப்படி சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுக்கலாமா? அதுவும் இது ஒரு ஆஃபீஸ், ஞாபகம் வச்சுக்கோ என்று மைத்ரி சற்று அதட்டலாகவே சொல்ல, ரேவதி உடனே எழுந்து சாரி என்று சொல்லிக்கொண்டே சற்று அசட்டுத்தனமான புன்னகையுடன் தன்னை தரதரவென்று இழுத்து செல்லும் மைத்ரேயின் பின் சென்றான். அந்த சுந்தரராமன் தன் இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் இன்னும் காலை ஆட்டிக்கொண்டு தன் வேலை மேல் கவனமாக இருந்தான். விக்ரமின் ஆஃபீஸ் முன்னரைக்கு திரும்பி வந்ததும் மைத்ரேயின் கைப்பையிலிருந்து அவளுக்கு பேப்பர் கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்து, அசடு முகமெல்லாம் கலைஞ்சு போச்சு, போய் பாத்ரூமில் கண்ணாடியில் பார்த்துக்கோ என்றாள். ரேவதி முகத்தை துடைத்து கொள்ள விக்ரம் விசிலடித்து கொண்டே உள்ளே வர அவளை பார்த்து திடுக்கிட்டு, ரேவதி என்னாச்சு என்றான். செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனேன், அப்பா மேஜை பார்த்ததும் இமோஷனல் ஆகிட்டா என்றாள் மைத்ரி. ஓ நோ,
சிலி. அங்கெல்லாம் முதல்ல அழைச்சிட்டு போகணுமா என்ன நீ? ரேவதி, காம் யுவர் செல்ஃப், வா உள்ள வா. காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கியா? காஃபி சாப்பிட மாட்டாளாம். கெட் ஹர் சம்திங். நீ வா ரேவதி, உள்ள வா. உள்ளே அந்த அறை மிக நவீனமாக இருந்தது. விக்ரம் போய் உட்கார்ந்ததும் டெலிஃபோன் ஒலித்தது. மைட் நோ கால்ஸ் ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு அதன் மணி பொத்தானை திருத்திவிட்டு ரேவதிக்கு அருகில் நாற்காலி வந்து உட்கார்ந்தான். ரேவதிக்கு சற்று கூச்சமாக இருந்தது. வாட் ஹேப்பன்ட்? அப்போட மேஜையை பார்த்தது எனக்கு அடக்க முடியாத துக்கம் வந்தது. சாரி, ஐ மேட் அ ஃபூல் ஆஃப் மை செல்ஃப். சச்சா, முதல்ல அந்த மேஜையை அப்புறப்படுத்த சொல்கிறேன். வேண்டாம், அது இருக்கட்டும். வாட் ஹேவ் அ ஃபோ? அது இருந்தால் அதை பார்த்தா எல்லாம் உனக்கு அழுக வந்து ஆஃபீஸில் தாக்கு பிடிக்க முடியாது. சாரி, தப்பாக நினச்சிக்காத. உனக்கு உங்கள் அப்பா ஞாபகம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் ரேவதி. ரேவதி தன் சாரியை சரிப்படுத்தி கொண்டாள். கண்ணீர் அதில் திட்டு திட்டாக இருந்தது. சுதாரித்து கொண்டாள். ஹாட் சாக்லேட் என்று மைத்ரை கலந்து கொண்டே வர விக்ரம் அதை வாங்கி பறிவுடன் அவளிடம் கொடுத்தான். தேர், இதை சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் சிரி பார்க்கலாம் என்றேன். மைத்ரே, இவளுக்கு உட்கார இடம் தர ஏற்பாடு பண்ணியா? இன்னும் இல்லை மிக்ரம். மிஸ்டர் விக்ரம். ரேவதி, நான் அங்கேயே உட்கார்றேன் என்றாள். எங்கே? எங்கள் அப்பா உட்காந்துருந்த சீட்டில். அந்த இடம் காலியாகத்தானே இருக்குது. சாரி தான், தினப்படி அங்கே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறதுக்கா? இல்லை சார். மறுபடியும் சார், உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. விக்ரம்னு தயக்கமாக இருந்தால் மிஸ்டர் விக்ரம். மிஸ்டர் விக்ரம், தட்ஸ் இட். என்னால் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். தயவுசெய்து என்னை அந்த இடத்துல உட்கார வைங்க ப்ளீஸ். ஏன் இதுக்காக? அப்பா மாதிரி நானும் உண்மையாக உழைக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் அங்கே எனக்கு கிடைக்கும். விக்ரம் சற்று தயங்கி, அந்த டேபிளெல்லாம் கிளியராக எடுத்துன்னா பாரு மைத்ரி, டேபிளை மட்டும் உபயோகிச்சுக்கிட்டோம். அதுக்குள்ளே ஏதாவது பேப்பர் இருந்தால் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. மேஜை மேலே இருக்கிற படம் மட்டும் இருக்கட்டும் சார் என்றாள் ரேவதி. படமும் எங்கள் அப்பா எழுதின ஒரு வாக்கியம் அதில் இருக்குது, அது மட்டும் போதும். ஓகே, இப்போ திருப்தி தானே? தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி அழாமல் இருந்தால் அதுவே நன்றி. இனிமேல் அழமாட்டேன் என்று முதன் முதலாக சரியாக புன்னகைத்தாள். இப்போ ஹாட் சாக்லேட் சாப்பிடலாம் என்றான். ரேவதிக்கு அவனை பிடித்திருந்தது. என்ன பரிவு, அக்கறை! தனக்கு இந்த வேலை கொடுக்க எத்தனை பிடிவாதம்! எனக்கு என்ன வேலை தெரியும்? ஈஸ்வரன் மகள் என்று இத்தனை சலுகை. அதற்கேற்ப ஒழுங்காக வேலை கற்றுக்கொண்டு அப்பாவின் பெயரை காப்பாற்ற வேண்டும். அப்படியே அப்பா ஏன் இரு, அது அப்புறம். முதலில் வேலை கற்றுக்கொள்ளலாம். எழுந்து விக்ரமை வணங்கிவிட்டு, நான் அங்கே போகிறேன் சார் என்றான். சாயங்காலத்துக்குள்ளே என்னை வந்து மறுபடியும் பாரு மைத்ரி. இவன் முதல்ல டெஸ்பேச் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். சர்மா கிட்ட சொல்லிடு, சுந்தர்கிட்டையும் சொல்லிடு. வா ரேவதி என்று மைத்ரி அவளை அணைக்காத குறையாக அழைத்து சென்றாள். இதுதான் ரேவதி, இது மிஸ்டர் சுந்தர்ராமன், புது சூப்ரண்ட். சுந்தர்ராமன் என்பவன் அவளை ஒரு கணம் கண்ணாடியை தூக்கி பார்த்துவிட்டு, ஓ கிரை பேபி, வாங்க என்றான். ரேவதி சற்று துணுக்குற்றாள். எங்கே உட்கார வைக்கிற உத்தேசம்? ஈஸ்வரன் மேஜை தான், அதுதான் காலியாக இருக்குது இங்கே கைவசம். சரிதான், தினப்படி இன்றைக்கி காத்தாலே நடந்த மாதிரி. ரேவதி, சார் அந்த மாதிரி இனிமேல் நிகழாது என்றாள். அட, என்ன சார்னு கூப்பிட்றீங்க? இந்த சார் கீரெலாம் வேண்டாம், கால்மி சுந்தர், போய் உட்காருங்க. அழணும்னா காஃபி, டீ இன்டர்வல், விடுமுறைகள், அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போனதும் ஓவர் டைம் போட்டு அழுங்க. என்ன? ரேவதிக்கு கோபம் வந்தது. கருப்பு ஃப்ரேம் கண்ணாடி மூக்கில் அவஸ்தையாக உட்கார்ந்திருந்தது. கண்கள் கொட்டை பாக்குகள் போல அதன் மூலம் தெரிந்தன. தலைவாரி கொள்வதற்காக தெரியவில்லை. மேஜை புற ஃபயல்கள் அடுக்கியிருந்தான். தினுசு நினுசாக பேனா வைத்திருந்தான். என்ன பார்க்குறீங்க, ஒன்றும் எழுதாது. கொச கொசவென்று நீல நிறத்தில் பனியன் போட்டிருந்தான். காலை ஆட்டுவதே நிறுத்த மாட்டான் போல தோன்றியது. ஆமாம் மைத்ரேயே, இந்த அம்மாவுக்கு என்ன டெசிக்னேஷன்? முதல்ல டெஸ்பேச் பார்த்துக்கிட்டா சொன்னார் விக்ரம் சார். டெஸ்பேச் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷனில் கோடி ஜனங்கள் இருக்குது. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரேவதி. ரேவதி சார் இல்லையா, போனால் போகிறது. ரேவதி கூட்டல் தெரியுமா? தெரியும். கால்குலேட்டர் எப்போ அது உபயோகிச்சிருக்கீங்களா? இல்லை. பிஎஸ்சி பாட்டனி என்றால் மைத்ரி. அது பாட்டனியா? தாவர சாஸ்திரம். மை காட், வாட்ஸ் ஹேப்னிங் ரேவதி? அப்போ ஒன்று செய்யுங்க, ஆஃபீஸுக்குள்ளே பற்பல மண் ஜாடிகளை அழகுபடுத்துறதுக்காக நினச்சிட்டு என்னென்னவோ கண்ணாகண்ணான்னு செடிபொடியெல்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல தண்ணி ஊற்றுங்க.
மைத்ரி டோன்ட் மைண்ட் ஹிம், எப்பவுமே பிடித்தான், இடக்க பேசுவார் என்றான். போய் உட்காருங்க அங்கே, உங்களுக்கு என்ன வேலை கொடுக்க வேணும் கடுமையாக யோசிக்க பார்க்கணும், கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் ஏதாவது மாச புத்தகம் படிச்சுட்டுருங்க. என்ன சத்யா, நம்ம சத்யா இருக்க பாருங்கள், முழங்கால்குள்ளே மறைச்சிக்கிட்டே படிக்கிற பாருங்கள், அது மாதிரி போங்க சார். ஒரு நாள் இந்த ஆஃபீஸை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகத்தான் போகிறேன், எனக்கு பெரிய வேலை கிடைக்காமலாம் போகும். பாய் ரேவதி என்று மைத்ரி அவளை அங்கே விட்டு விட்டு சென்றாள். சுந்தரராமன் தன் காகிதங்களில் ஆழ்த்தான். அவள் இருப்பதை அந்த க்ஷணமே மறந்து விட்டார் போல். ரேவதி தன்னை பல பேர் பார்ப்பதை உணர்ந்தாள். நடு நதியில் விடப்பட்ட படகை போல உணர்ந்தாள். வேறு செய்வதறியாமல் அப்பாவின் மேசைக்கு சென்று உட்கார்ந்தாள். பாலமுருகன் கொழுகொழு என்று இருந்தார். அதரங்கள் செவந்திருந்தன. இடையில் சின்னதாக பட்டு துண்டு அணிந்து பின்னால் மயில் வைத்து கொண்டிருந்தார். கன்றுக்குட்டி கண்கள். முனியப்பா அவளிடம் வந்து, அம்மா இதில் நாலு இடத்துல கையெழுத்து போடுங்க என்று ஒரு செட் ஃபாரம்களை வைத்தான். ரவிக்கையிலிருந்து பேனை எடுத்து ரேவதி ஈஸ்வரன் என்று முழு கையெழுத்தாக போட்டாள். முனியப்பா எல்லா காகிதங்களையும் சேர்த்து கொண்டு, பின் நீங்கள் உட்காருங்கம்மா, ஸ்டோர்ஸ்லேருந்து உங்களுக்கு ரைட்டிங் பேடு, பால் பாயிண்ட்டு, ஒரு கிளாஸ் டம்ளரு எல்லாம் மத்தியானம் கலெக்ட் பண்ணிக்காங்க. இந்த படம் இருக்கலாம்ங்களா? இருக்கட்டும்ப்பா. அவன் சென்றதும் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் சத்யவதியை பார்த்தாள். இவளை எதிர்பார்த்து சிரித்தாள். ரேவதி சற்று தயக்கத்துடன் சிரிக்க அவள் உடனே அருகில் வந்து, சத்யவதி என் பேர், என்னை பற்றி அவங்க சொன்னதை எல்லாம் நம்பாத என்றாள். சுந்தரராமன் நிமிராவள், சத்யவதி பேக் டு யுவர் சீட் என்றான். லஞ்சும் போது பார்க்கலாம், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அறிமுகப்படுத்துகிறேன்னு என்றாள். ரேவதி தலையாட்டினாள். இப்போது ஒருவரும் அவளை கவனிக்காத நிலையில் மறுபடி அப்பாவின் பாலமுருகனை பார்த்தாள். அப்பாவின் கையெழுத்தை பார்த்தாள். இங்கே வந்து சேர்ந்திருப்பதே இதற்குத்தானே, அப்பா எப்படி இருந்தார் என்று கண்டுபிடிப்பதற்காகத்தானே. ஹே ரேவதி, திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். சுந்தரராமன் தான் தலை நிமிராமல் அப்படி கூப்பிடுகிறான். இங்கே வான்னு கூப்பிடலாம்லாம் இல்லையா, இங்கே வாங்கன்னு சொல்லணுமா? பதில் எதுவும் சொல்லாமல் அவன் அருகில் சென்றாள். சும்மா இருக்கிற சமயத்தில் இதில் எழுதியிருக்கிறத படித்து பாரு. அவன் கொடுத்த காகிதத்தை தன் மேஜைக்கு எடுத்து சென்று படித்தாள். கவலைப்படாதே, உன் அப்பா எப்படி இறந்தார் என்று கண்டுபிடிக்க நான் உதவி செய்கிறேன் என்று ஒரு வாக்கியம் மட்டும் எழுதியிருந்தது. சற்றே திகைத்து அந்த எதிர் சீட் வினோதனை பார்த்தாள். அவன் ஒன்றுமே நிகழவில்லை போல் தன் வேலையில் மூழ்கியிருந்தான். தொடரும்.